எஸ்டிஆருக்கும் ஹெச்யூஆர். ஸோ பிக் பாஸில் இந்த ரெண்டு டீமுக்கு நடக்கப்போகிற மேட்சோட 35வது மேட்சோட நம்ம வந்து கிராண்ட் லீக் டீம் அண்ட் மினி கிராண்ட் லீக் டீம்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பிச்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங்லாம் அமையலாம், ஓகேவா? அதே மாதிரி பேட்டிங்லாம் பவர் பிளேயில் ரெண்டுமே க்ரூஸ் வெப்சைட் ரெண்டு பேருமே வந்து நல்லா திறமையாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்தளவுக்கு மேத்யூ ஷார்ட் இருக்கார், ஜாக் வெதர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். மேத்யூ ஷார்ட் பொறுத்தளவுக்கு பார்ட் டைமாக வந்து ஸ்பின் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஜாக் வெதர்லேருந்து பொறுத்தளவுக்கு அவரும் ஒரு கிரேட் பேட்டிங் லைனப்ஸில் டாப்பில் இருக்கார், பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ரென்ஷாவும் பொறுத்தளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது ரீசெண்டாக. ஜோனதன் வெல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஹிட்டராக இருக்கார். அதே போல் கிரெடிட் சேவராக ஹென்றி ஹண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்லாம் இருப்பார். கிரெடிட் ப்ராப்ளத்துக்கு நம்ம ஹென்றி ஹண்ட்டை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே போல் தாமஸ் கில்லியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிக் ஹிட்டருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு அவர் வந்து ஒரு 25 ரன்னாச்சும் அடிச்சிருவார். ஸோ அவருக்கு சான்ஸ் கிடச்சா நல்ல பெரிய ஸ்கோரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாமஸ் கில்லிட்ட இருக்குது. கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் நம்ம கேப்டனால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஹெச் நெல்சன் பொறுத்தளவுக்கு ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரியல, ஸோ இருக்கார் கடமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரஷித் கான் ஒரு அவங்க சைடு வந்து பார்த்திங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு வெரி குட் ஸ்பின் பவுலர் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் பண்ணுறதுக்கான அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. வெஸ் அகர், பீட்டர் ஷிடில் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டில் கலக்கறதுக்காக எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எஃப் அகமது பொறுத்தளவுக்கு லோ பிக்கிங்கில் தான் இருக்கார், ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நல்ல விக்கெட் டேக்கிங் ஸ்பின் பவுலர், ஓகேவா? எஃப் அகமது பொறுத்தளவுக்கு. அதே போல் ஹோபர்ட் ஹரிகேன்ஸில் பென் மெக்டமோட் பேக் டு பேக் ரெண்டு செஞ்சுரி அடித்தவர் வேறு லெவலுங்க இந்த சீரீஸில். அது மட்டும் இல்லாமல் பென் மெக்டமோட் போன மேட்ச் ஒன்றுமே பண்ணலை, இந்த மேட்ச் அவரோட ஃபார்முக்கு திரும்பி வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக கொஞ்சம் கவனித்து நம்ம பார்க்கணும். மேத்யூ வேடுபுறத்தளவுக்கும் இவர் வந்து ஸ்ட்ராங் ஹிட்டர், போன மேட்சும் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே பண்ணலை, பார்க்கலாம். டியாக்ரே ஷார்ட் பொறுத்தளவுக்கு இவரும் வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் அப்படி தான் சொல்லணும். அதே போல் ஹாரி ப்ரூக் ஹோபர்ட் ஹாரிகேன்ஸ்க்கு ஹாரி ப்ரூக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷுவலாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அவருமே பீட்டர் ஹான்ஸ்கும் டிம் டேவிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இவர் வந்து பவுலிங் பண்ணிட்டுருக்காரு, லோவர் ஆர்டரில் டிம் டேவிட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். ஜோர்டன் தாம்சன் வில் பார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா டுடே இன்றைக்கி ப்ளே பண்ணுறாரு. அதே மாதிரி தாமஸ் ரோஜர்ஸ் ரில்லி மெர்டித் இருக்கார், சந்தீப் லமிச்சானே இருக்கார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜோர்டன் தாம்சன் இவருக்கு ஓரளவுக்கு பேட்டிங் வரும். ஸோ அதே போல் தாமஸ் ரோஜர்ஸ் ரெலி மெர்டித் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டாப் கிளாஸில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சந்தீப் லமிச்சானே. ஸோ இன்றைக்கி லமிச்சானுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குமான்னு சொல்லி கவனித்து நம்ம பார்க்கணும். பட் இவரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் சந்தீப் லமிச்சானே. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராண்ட் லீக் போகிறவங்க கேப்டனிங்க ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லமிச்சானை பொறுத்தளவுக்கு. இப்போ நான் கொண்டு வந்த டீம்ஸை ஷோ பண்ணுறேன், அதை பார்க்கலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி கிராண்ட் லீக் டீம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக் ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் வின் அப்ளிகேஷனில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் போதும், அதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு டெலிகிராமில் கிடைக்கும். டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒன்றை பொறுத்தளவுக்கு மினி ஜிஎல்ல மேத்யூ வேர்டு, மினி ஜிஎல்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெஸ்ட் தான் சொல்லிடுறேன். 1000 மெம்பர்ஸ்க்கு உள்ள நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினி ஜிஎல் ப்ளே பண்ணலாம், சரிங்களா? 1000 மெம்பர்ஸ்க்குள்ளே எந்த கண்டெஸ்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகே? சரி, ஓகே. மேத்யூ வேர்டு நம்ம எடுத்துருக்கோம், ஜே வெல்ஸ், மெக்டமாட், எம் ரென்ஷா, ஹெச் ஹண்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ கிரெடிட்டில் வந்து இருக்கார், வெரி குட் பிளேயர். எம் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டி ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டு பேரும் நல்ல ஒரு பிளேயர் தான். அதே போல் பவுலிங் ஆப்ஷனில் சிடில் எடுத்துருக்கோம், ரஷித் கான், டி ரோஜர்ஸ், என் ஈலிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீம் ஒன்று, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? டீம் இரண்டில் மேத்யூ வேர்டு, ஜே வெல்ஸ், எம் ரென்ஷா, ஜே வெதர்லாங், ஹெச் ப்ரூக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம், எம் ஷார்ட், டி ஷார்ட், சிடில், டபிள்யூ ஏகரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், ஆர் மெர்டித் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், டி ரோஜர்ஸ் எடுத்திருக்கோம். மெர்டித்தும் ஏகரும் வந்து பார்த்திங்கன்னா டுடே இன்றைக்கி கொஞ்சம் குரூசியலாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து ரெண்டு பேரையும் கேப்டனும் வைஸ் கேப்டனும் நான் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இன்றைக்கி இவங்க ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கணும், ஓகே? இப்போ நம்ம கிராண்ட் லீக் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். கிராண்ட் லீக் போகிறவங்க இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிட்டு டி ஷார்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைஸ் கேப்டன் நம்ம கொடுக்கலாம். சரி, அதே போல்
உங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்கில் நம்ம பவுலிங் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டீமை வச்சு ஒரு அஞ்சு டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம கொடுக்கலாம். அதே போல் பீட்டர் சிடில் ஒரு டீமில் கேப்டன், ரஷீத் கான் கேப்டன் ஆப்ஷன் போகலாம், டி ரோஜர்ஸ், என் ஈலிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி ஒவ்வொரு டீமுக்கு ஒவ்வொரு கேப்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு டீம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் போகிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு டீம் கண்டிப்பாக ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பவுலிங் சாய்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சேஃபாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீமை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டி ஷார்ட்டுக்கிட்டே நம்ம வந்து வைஸ் கேப்டன் நம்ம போகலாம், சேஃபாக இருக்கும். அதே போல் எம் ஷார்ட்டுக்கிட்ட ஒரு டீமில் நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுக்கலாம். பீட்டர் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கொடுப்போம். டபிள்யூ ஏகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமில் கேப்டன் கொடுக்கலாம். ஆர் மெரிடித் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ஆப்ஷன் போகலாம். டி ரோஜர்ஸ் இவர் ஒரு டீமில் நம்ம கேப்டன் ஆப்ஷன் நம்ம போகலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து டீம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். பத்துமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபான டீமாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு இது மாற்றமும் இல்லை. ஸோ கிராண்ட் லீக் போகிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அதே இது மினி ஜிஎல் போகிறவங்க ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ண அந்த ரெண்டு டீம் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன் வின்ல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும், வேறு லெவலில் வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கானது டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.